அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 30 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவரமாக சொல்லுங்கள். நிச்சயமாக சிவரஞ்சனி, அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறார். இங்கு வந்து ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு வந்து மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதால் வருகிற 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டதால் அந்த மத்திய துணை ராணுவ படையினர் விலக்கப்பட்டு நமது சென்னை போலீசார் பாதுகாப்பில் தற்போது இந்த மருத்துவமனை வளாகமானது கட்டுப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் நீதிமன்ற காவலில் இருக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 30க்கும் மேற்பட்ட ஆயுதப்படை காவலர்கள் அங்கு வந்து ஆயுதப்படை துணை ஆணையர் சவுந்தரராஜன் தலைமையில் வந்து சுழற்சி முறையில் பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு 3 வழக்குகள் சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வருகிறது. குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளின் போலீஸ் கஸ்டடி வழக்கு, அதே போன்று அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு, அதே போன்று இவர் தற்போது ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுதல் கோரிய வழக்கு, இந்த 3 வழக்கு விசாரணைகளும் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக அமலாக்கத்துறையினரின் போலீஸ் கஸ்டடி வழக்கானது முதலில் விசாரிக்கப்படும். ஏனென்றால் இந்த வழக்கில் வந்து முக்கியமாக தற்போது இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் நேரில் செல்ல வேண்டும், ஆனால் நேரில் செல்ல முடியாத சூழல் அவருக்கு இருப்பதால் இங்கு வந்து இதயத்தில் 3 அடைப்புகள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்ற நிலையில் வந்து அவர் தற்போது சிகிச்சையில் இருப்பதால் அவரால் நேரில் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த விசாரணையானது நடைபெறும். இந்த நிலையில் வந்து இங்கு வீடியோ கான்பரன்சிங் செய்வதற்கான பல்வேறு முயற்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் எடுக்கப்படும். இந்த முதல் வழக்கான போலீஸ் கஸ்டடி வழக்கின் முடிவில் தான் மற்ற 2 வழக்குகள் விசாரிக்கப்படும். குறிப்பாக இந்த போலீஸ் கஸ்டடி, அமலாக்கத்துறையினருக்கு போலீஸ் கஸ்டடி கிடைத்தது என்றால் அதற்கு பிறகு அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு மீண்டும் இந்த மருத்துவமனையானது வரும். ஏனென்றால் அவர்கள் வந்து எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்க வேண்டும், எங்கு வைத்து அளிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான மருத்துவர்களை வைத்து அவர்கள் மருத்துவம் வழங்குவார்கள் என்ற பல்வேறு கோணங்களில் அவர்கள் வந்து இந்த விசாரணையை துரிதப்படுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கானது அதுக்கு அடுத்தபடியாக விசாரிக்கப்படும். அதன் பின்புதான் இந்த மாற்றுதல், இந்த ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுதல் கோரிய வழக்கும் விசாரணைக்கு வரும். குறிப்பாக 2வது கட்டத்தில் விசாரிக்கப்படும் அந்த ஜாமீன் வழக்கில் வந்து ஒருவேளை ஜாமீன் வழங்கப்பட்டால் அதற்கு பிறகு அந்த மாற்றுதல் கோரிய வழக்கு, மருத்துவமனை மாற்றுதல் கோரிய வழக்கு என்பது நீதிமன்றம் விசாரிக்காது. ஏனென்றால் ஜாமீன் கிடைத்துவிட்டால் இங்கிருந்து இவர்களாகவே தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த மருத்துவமனையில் ஒரு பெரும் பதற்றம் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் போலீஸ் கஸ்டடி வழக்கில் வந்து போலீஸ் கஸ்டடி கிடைத்து விடுமா அல்லது செந்தில் பாலாஜிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி அன்பரசன்.